வழிகாட்டுதல்களின்படி சேவைகள் துண்டிக்கப்படுவதை தவிர்க்க உங்கள் மொபைல் எண்ணை இப்பொழுது மீண்டும் சரிபார்க்க வேண்டும். உங்கள் மொபைல் எண் மீண்டும் சரிபார்க்கப்படவில்லை என்றால் மை ஜியோ ஆப்ஸில் ரீவெரிபிகேஷன் தொடர்பான செய்தி தோன்றும். உங்கள் எண்ணின் ரீவெரிபிகேஷன் செயல்பாட்டின் பொழுது மை ஜியோ ஆப்பில் காட்டப்பட்டுள்ள அனைத்து எண்களை தேர்ந்தெடுக்கவும். இந்த வீடியோ மூலம் மை ஜியோ ஆப் உதவியுடன் ரீவெரிபிகேஷன் செயல்முறையை முடிப்பது பற்றிய தகவலை நீங்கள் பெற முடியும். மொபைல் எண்ணை மீண்டும் சரிபார்க்க வீடியோவில் காட்டப்பட்டுள்ள அனைத்து எளிய வழிமுறைகளை பின்பற்றவும். ரீவெரிபிகேஷன் தொடர்பான எந்த தகவலுக்கும் எந்த நேரத்திலும் எங்களை 183 என்ற எண்ணில் அழைக்கலாம். மை ஜியோ ஆப்பை திறந்து உங்கள் ஜியோ எண் மற்றும் ஓடிபி மூலம் லாகின் செய்யவும். உங்கள் ஜியோ எண்ணை ரீவெரிபிகேஷன் செய்ய வேண்டும் என்றால் மை ஜியோ ஆப்பில் ரீவெரிஃபை பேனரை காண்பீர்கள். ரீவெரிஃபை நவ் என்பதை டாப் செய்யவும். ரீவெரிபிகேஷன் தேவைப்படும் உங்களின் அனைத்து ஜியோ எண்களும் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். ப்ரொசீட் என்பதை டாப் செய்யவும். ஆதார் எண் காண்பிக்கப்பட்டால் ஜென்ரேட் ஓடிபி என்பதை டாப் செய்யவும். உங்கள் ஆதார் எண் காண்பிக்கப்படவில்லை எனில் உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஜென்ரேட் ஓடிபி என்பதை டாப் செய்யவும். உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணில் ஓடிபியை பெறுவீர்கள். ஓடிபியை உள்ளிட்டு வெரிஃபை என்பதை டாப் செய்யவும். இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் புகைப்படத்தை எடுக்க வேண்டும். புகைப்படம் எடுக்கும்பொழுது கீழ்கண்ட விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். எளிமையான பின்னணியில் உங்கள் புகைப்படத்தை எடுக்கவும். அறையில் போதுமான வெளிச்சம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் முகத்தை நேராக வைத்திருங்கள். உங்கள் முகம் அதிகபட்ச ஃப்ரேம் பகுதியில் இருக்க வேண்டும். புகைப்படம் எடுத்த பிறகு ப்ரொசீட் என்பதை டாப் செய்யவும். தவறான படங்களின் சில எடுத்துக்காட்டுகள் இவை. ரீவெரிபிகேஷன் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு செயலாக்கப்படும். உங்களிடம் ஆதார் இல்லை என்றால் அல்லது உங்கள் எண் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்றால் மற்றொரு ஐடி ப்ரூஃப் பயன்படுத்தி ரீவெரிஃபை செய்ய இந்த வழிகளை பின்பற்றவும். ரீவெரிஃபை நவ் மற்றும் ப்ரொசீட் என்பதை டாப் செய்த பிறகு Verify using another ID proof என்பதை தேர்ந்தெடுக்கவும். Document வகையை தேர்ந்தெடுக்கவும். முந்தைய திரையில் நீங்கள் தேர்ந்தெடுத்த ID proof ஆவணத்தின் புகைப்படத்தை எடுக்கவும். உங்கள் ID proof முன்பக்கத்தின் புகைப்படத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். படம் மங்கலாக இருந்தால் ரீடேக் இமேஜ் என்பதை டாப் செய்து மற்றொரு புகைப்படத்தை எடுக்கவும். உங்கள் அடையாள சான்றின் பின்புறத்தின் புகைப்படத்தை எடுத்து ப்ரொசீட் என்பதை டாப் செய்யவும். இந்த படங்களை போன்ற படங்கள் மங்கலாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். உங்கள் பெயர், பிறந்த தேதி அல்லது ஆவண விவரங்கள் தவறாக புதுப்பிக்கப்பட்டிருப்பதை கண்டாலோ அல்லது காலியாக இருந்தாலோ அந்த விவரங்களை புதுப்பித்து ப்ரொசீட் என்பதை டாப் செய்யவும். இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் புகைப்படத்தை எடுக்க வேண்டும். புகைப்படம் எடுக்கும்பொழுது கீழ்கண்ட விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். எளிமையான பின்னணியில் உங்கள் புகைப்படத்தை எடுக்கவும். அறையில் போதுமான வெளிச்சம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் முகத்தை நேராக வைத்திருங்கள். உங்கள் முகம் அதிகபட்ச ஃப்ரேம் பகுதியில் இருக்க வேண்டும். புகைப்படம் எடுத்த பிறகு ப்ரொசீட் என்பதை டாப் செய்யவும். ஓடிபியை எங்கு பெற விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்து ஓடிபியை உள்ளிட்டு வெரிஃபை என்பதை டாப் செய்யவும். ரீவெரிபிகேஷன் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு செயலாக்கப்படும். சுருக்கமாக, உங்கள் எண்களுக்கு ரீவெரிபிகேஷன் தேவைப்பட்டால் மைஜி ஆப்பில் பார்க்கவும். ஆம் எனில் தடையில்லா சேவைகளை தொடர்ந்து அனுபவிக்க ரீவெரிபிகேஷன் செயல்பாட்டை உடனடியாக முடிக்கவும்.